ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோப்பு வாங்கின ஒரு பாக்ஸ் இருந்தால் போதும், அதை வச்சு அழகான குட்டி ஹேண்ட்பேக் நம்ம இப்போ செய்யலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேன். இதை வந்து முதல்ல ஓப்பன் பண்ணி இந்த மேலே இருக்கிற இந்த பார்ட்டை மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மட்டும் எடுத்தால் போதும். இது எடுத்ததுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற அந்த சோப் பாக்ஸை வந்து கம் போட்டு அழகாக ஒட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைமும் கம் ஒட்டும் போது ஒரு நிமிஷம் விட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை செய்யலாம். பாருங்கள், நல்லா ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரே ஒரு கிளிட்டரிங் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த ஓரத்தில் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு அளவாக நம்ம கட் பண்ணி அதை வந்து கம் வச்சு இதை ஒட்டிக்கலாம். இந்த குட்டி ஹேண்ட்பேக் செய்கிறதுக்கு ஒரே ஒரு கிளிட்டரிங் பேப்பர் போதும். நீங்கள் எந்த கலர் பேப்பர் எடுத்தாலும் சரி. நல்லா ஒட்டியாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இது காயறதுக்குள்ளே இன்னொரு சைடும் நம்ம அதே ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி கம் போட்டு ஒட்ட வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டியாக இருக்கிற சோப்போட பாக்ஸ் எடுக்க வேண்டாம். பெரிய சோப்போட பாக்ஸ் எடுத்தால் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ரெண்டு சைடு ஒட்டி எடுத்தாச்சு பாருங்கள். இதெல்லாம் ஒட்டுறதுக்கு 10 ரூபீஸோட கம்மே போதுமானது. ரெண்டு சைடு ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற பேப்பரை இந்த சோப்போட இந்த மீதி இருக்கிற பார்ட்டில் ஒட்ட வைக்கிறதுக்கு அளவாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பேப்பர் போதுங்க இது செய்கிறதுக்கு. அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் கம்மை வந்து இதே போல் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா இந்த பேப்பரை இதே போல் அதில் வச்சு நீளமான பகுதி, அதுக்கப்புறமா பேக் சைடு அங்கேயும் நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே நல்லாவே ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு மூடுறதுக்கு அளவாக அந்த பேப்பரும் நமக்கு இருக்கும். க்ளோஸ் பண்ணுற அந்த பேப்பரை வந்து ரவுண்ட் ஷேப்பில் தெரிகிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ வச்சு வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 10 ரூபீஸோட வெல்குரம் வாங்கியிருக்கேன் பாருங்கள். 10 ரூபீஸ்க்கே நமக்கு 1 அடி நீளம் வரைக்கும் கிடைக்கும். இதை வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு சின்ன ஸ்கொயர், அதாவது 1 இன்ச் அளவுக்கு அந்த வெல்குரோவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்குரோ ஒட்ட வச்சதுக்கப்புறம் நீங்கள் உடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடாதீங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக கம் ஒட்டி ஒரு குட்டி மிரரை ஒட்ட வச்சுக்கோங்க. அதை சுற்றிலும் நீங்கள் வேறு ஒரு மிரர் இருந்தால் அதையும் நீங்கள் ஒட்ட வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம அந்த வளைவு மாதிரி வர்ற இடத்துல சுற்றிலுமாக நம்ம ஒட்ட வச்சு எடுத்துக்கலாம். இதை செய்யும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டோனுக்கு நடுவில் இன்னொரு ஸ்டோனையும் நான் ஒட்ட வச்சு விடுறேன். பாருங்கள், நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடியாச்சு. இப்போது அந்த பாக்ஸோட அந்த ஓரத்தில் வந்து காம்பஸை வச்சோ இல்லை பெண்ணோட ரீஃபிலை வச்சோ இல்லை ஒரு சிசரை வச்சோ இதே போல் ஹோல்ஸ் போட்டுவிட்டு ஒரு கோல்டன் கலரில் இருக்கிற ரோப்பை எடுத்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோப்பை இன்சர்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு விட்டதுக்கப்புறம் பேரட்ஸாக இருக்கிற அந்த பார்ட்டை வந்து கட் பண்ணி இந்த ரோப்புக்கு பதிலாக பீட்ஸ் மாட்டிக்கலாம். பாசி மாதிரி இருக்கு இல்லையா, அதை மாட்டிக்கலாம். இல்லை யூஸ் பண்ண முடியாது ஏதாவது செயின் இருக்கும், அதையும் கூட நீங்கள் மாட்டிக்கலாம். அதுவும் பார்க்குறக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு சைடு நம்ம பாருங்கள் ரோப்பை மாட்டியாச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு சைடும் இதே போல் மாட்டி விட்டுக்கலாம். நம்மளுடைய க்யூட்டான ஹேண்ட்பேக் சூப்பராக ரெடியாச்சு. இப்போ இதில் வந்து குட்டி பாக்ஸோ இல்லை கம்மலோ இல்லை ரிங்ஸோ எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம். இல்லைனா ஸ்டாப்லர் பின், பென் ட்ரைவ்ஸ் அதையும் கூட நீங்கள் வைக்கலாம்.
ரெட் கலர், பிங்க் கலர், வைலட் கலர் இந்த மாதிரி கிளிட்டரிங் பேப்பரில் செய்யும்போது இன்னுமே பார்க்கறக்கு அட்ராக்டிவாக இருக்கும். எனக்கு இந்த கலர் தான் கிடைச்சிது, அதனால் இதில் செஞ்சுருக்கேன். யூஸ் பண்ண முடியாத சோப் பாக்ஸ் பாருங்கள், எவ்வளோ அழகான க்யூட்டான ஒரு குட்டி ஹேண்ட்பேக்காக மாறியிருக்குன்னு. இந்த அழகான வீடியோவோட இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளக்காக்கா எந்த நாட்டில் இருக்குன்னு தெரியுமா? ஃபின்லாண்ட். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.